ஹலோ சார், வணக்கம். சபாநாயகர் சார் இருக்காங்களா? அப்பாவு சாரா? சார் வணக்கம். வணக்கம், நான் செந்தில்வேல் பேசுகிறேன். ஆளுநர் ஆர் என் ரவி அட்மிட் பண்ணியிருக்கோம். ஆமாம், நீங்கள் கொஞ்சம் சீக்கிரம் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஆமாம், வந்துடுறீங்களா? ஆ, நல்லாவே சிக்கியிருக்கிறாரு. ஆமாம், சட்டப்பேரவை ஆரம்பிக்க போது நீங்கள் அப்புறம் அங்கே வழக்கம் போல் நீங்கள் செய்வீங்க, அது வேறு. இப்போ கொஞ்சம் ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம், வரீங்களா? வந்துடுங்க. நல்லது சார், வணக்கம். ஆமாங்க, ஆர் என் ரவி வந்திருக்காக, மாப்பிள மொக்கச்சாமி வந்திருக்காக அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆர் என் ரவி, ஆரியன் ரவி, ஆளுநர் ஆரியன் ரவி வந்திருக்கிறார். சபாநாயகர் அப்பாவு அவர்கள் இங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும் என்று அன்போடு அழைத்து, என்ன கண்டென்ட், என்ன சிக்கியிருக்கிறாப்புல ஆர் என் ரவி அப்படிங்கிறத வீடியோவிற்குள் பார்க்கலாம். வீடியோவிற்குள் செல்வோம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வெயில் வீச்சு. தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். தமிழ்நாடு அரசியல், சர்வதேச அரசியல், இந்திய தேசிய அரசியல் என்று பல செய்திகளை மிக துல்லியமாக உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி. இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம். ஆரியன் ரவி அப்பப்போ ஏதாவது பேசி சிக்கலை மாட்டுவார் அல்லது டைவெர்ட் பண்ணுவார். நீங்கள் நல்லா கவனிச்சிங்களா, ஆரியன் ரவி பேசினார்னா ஒரு 5 ஓட்டு காலியாயிரும் பாஜகவுக்கு. அதனால எலெக்ஷன் டைத்தில் கூப்பிட்டு எச்சரிச்சிருந்தாங்க, இந்த பாரு வாயை திறந்துடாத, நீ பேசுனேன்னா சும்மாவே அங்கே ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஹெச் ராஜா பேசி ஓட்டு போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அண்ணாமலைன்னு ஒருத்தனை கொண்டு வந்து வச்சோம், அவன் பேசுகிற பேச்சுக்கு டெபாசிட் வருமானே தெரில. இதில் நீ நேர பேசினீன்னா என்ன ஆகும்னு தெரில ராசா, அதனால் அமைதியாக இரு என்று மேலிடத்திலிருந்து மரியாதைக்குரிய மாண்புமிகு ஆளுநர் ஆரியன் ரவி அவரிடம் கேட்டுக்கொண்டதாக நான் வந்து யூகிக்கிறேன். அப்படி வச்சுப்போம், ஒரு தகவல் அப்படி வச்சுப்போமே. அதனால் எலெக்ஷன் டயத்தில் ஐயா எங்கேயுமே பேசலை, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அமைதியாக இருந்தார். இப்போ எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு இல்லையா, ஆடுன காலும் வாடுன இந்த பாடுன வாயும் சும்மா இருக்காதும்பாங்க. அந்த மாதிரி அவரால் சும்மா இருக்க முடியல, எதையாவது பண்ணணும்ல. இப்போ கூப்பிட்டு என்ன பேசியிருக்கிறாரு, நேற்று ஒன்று பேசியிருக்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாரு, பிராமணர்கள் அவர்கள்தான் கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் எல்லோருக்கும். எங்கள் இந்தியாவில் வந்து பிராமணர்கள் எல்லாருக்கும் கல்வி கற்று கொடுத்துட்டு இருந்தாங்களாம். சரி, வெள்ளக்காரன் வந்தானா? சரி, வெள்ளக்காரன் வந்த உடனே இது எல்லாத்தையும் கெடுத்துக்கிட்டானா? கெடுத்து நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க, பிராமணர்கள் நீங்கள்லாம் என்ன செய்கிறீங்க, எல்லாருக்கும் பாடம் சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் அதெல்லாம் கெடுத்து குட்டிச்சவர் ஆகிறதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா பண்ணியிருக்கான். என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஊர்லேயும் பள்ளிக்கூடத்தை கட்டி யாரையும் படிக்க விடாமல் ஆக்கிவிட்டான். அதானே சார்? சார், ஏதாவது கொஞ்சமாவது நீங்கள் பள்ளிக்கூடம் பக்கம் போனீங்களா? ஏன் அண்ணாமலை மாதிரியே நீங்கள் பேசுகிறீங்க? அதாவது வெள்ளக்காரன் இங்கே இருக்கக்கூடிய கல்வி முறையை நாசமாக்கிட்டான், படிக்க விடலேன்னு நீங்கள் ஒரு குற்றம் சாட்டுறீங்க. ஆனால் இந்தியாவில், தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் மிக அதிகமான பள்ளிகளை திறந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளக்காரன். அப்போ அதன் பிறகு வந்து ஆட்சியாளர் விடுங்க, அப்போ அவன் வந்ததுக்கப்புறம் தான் அங்கே பள்ளிக்கூடமே வந்துச்சு, ரைட்டா? அப்போ அதுக்கு முன்னாடி பள்ளிக்கூடமே இல்லாமல் இருந்த பொழுது நீங்கள் யார் இங்கே படிக்க வச்சா? ஆ, சரி, ரைட்டு. இப்போ இது ஒரு பக்கம். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, இதோட பெருசாக ஒன்று சொல்கிறார், வெள்ளக்காரன் தான் சாதியை கொண்டு வந்தான், அதுக்கு முன்னாடி இங்கே சாதியே இல்லாமல் இருந்துச்சு, பிராமணர்கள் பொருளாதார அடிப்படையில் பின்தங்கி இருந்தார்கள், அவர்கள் எல்லோருக்கும் பாடம் சொல்லி கொடுத்தார்கள் என்று ஒரு பச்சை பொய்யை கொஞ்சமும் நான் கூசாமல் வெட்கமே இன்றி சொல்லியிருக்கிறார் இந்த ஆரியன் ரவி. இப்போ நம்ம தரவுகளோடே அடிப்போம், நம்ம எப்போவுமே ஆதாரம் இல்லாமல் பேசுவதில்லை தமிழ் கேள்வியில். இப்போ ஆரியன் ரவிக்கு சில கேள்விகளை நம்ம கேட்கணுமா இல்லையா? இப்போ சட்டப்பேரவையில் வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, எடப்பாடி பழனிசாமி மாதிரி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு சட்டப்பேரவையில் அவர் வந்து என்னெல்லாம் பண்ணார் உங்களுக்கு தெரியும். அதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் அவர் சிரித்து கொண்டே செய்த சம்பவமும், நம்ம மாண்புமிகு ஐயா சபாநாயகர் அப்பாவு அவர்கள் செய்த சம்பவமும் நமக்கு தெரியும். ஓட விட்டாங்க, ஓடினார், எந்த லிட்ரலி ஓடினார். எங்கே அதுக்குள்ளே தெருக்கா போகிறேல் அப்படின்ன கதையா நிப்பாட்டி கூப்பிடுவார் நம்ம ஐயா சபாநாயகர். எங்கே சனகன மனகதியெல்லாம் நம்ம போடலை, கொஞ்சம் வந்துட்டு போங்க, இருந்துட்டு போங்கன்னாரு. இன்னி ஆளை விடுறா சாமின்னு தெரித்து ஓடியவர் தான் இந்த ஆரியன் ரவி. இப்போ தமிழ்நாடு சட்டப்பேரவை அடுத்து கூட இருக்கிறது, அங்கே நிச்சயமாக பல சம்பவங்கள் அரங்கேறக்கூடும், இந்த மாதிரி சுவாரஸ்யமான சம்பவங்கள் அரங்கேறக்கூடும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதுக்கு இடையில இவர் சொன்ன தரவுகள் இருக்கு இல்லையா, பிராமணர்கள் தான் வந்து கல்வி கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னா அது உண்மையா அப்படின்னா அவங்க உதாரணத்துலேருந்தே எடுப்போம். இப்போ நம்ம மகாபாரதம் படிச்சிருக்கிறோம், படிச்சிருக்கோமா? மகாபாரதத்தில் ஒரு காட்சி, என்ன காட்சி, நீங்கள் நான் நீங்கள் நல்லா கவனிக்கணும், இது முக்கியமான சீன். இது மகாபாரதத்தில், மகாபாரதத்தில் வந்து கர்ணன் ரொம்ப நல்லவன்,
சரியா? கர்ணன் வந்து அவனுக்கு அவங்க யாருன்னே தெரியாது, அவங்க அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாது. ஏன்னா அம்மா பிறந்த உடனே என்ன செஞ்சிட்டா, ஆற்றுல ஒரு கூடையில வச்சு விட்டுட்டான். இப்போ கர்ணனை எடுத்து வளர்க்குறாங்க, ஒரு இவர் தான் வளர்க்குறாரு, என்ன சொல்கிறது, ஒரு தேரோட்டி வளர்க்குறாரு, இவர் வளர்க்குறாரு. அப்படியே அவர் வளர்ந்து வராரு, துரியோதனனுக்கு நண்பனாகிறாரு. துரியோதனன் உள்ளபடியே அந்த இடத்துல ரொம்ப யோக்கியம், நியாயமாக பார்த்தா துரியோதனன் நல்லவன் இல்லை. ஏன்னா துரியோதனன் ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம யார்கிட்ட பழகிறான், கர்ணன்கிட்ட பழகிறான். கர்ணன் வந்து வில்வித்தையில் கெட்டிக்காரன், அவன் ஒரு வில்வித்தை போட்டியில் விளையாட போகிறான். அங்கே நிற்கிறவனாம் நிப்பாட்டிட்டான், நில்லு, நீ என்ன ஜாதிக்காரன், கம்யூனிட்டி சிட்டி கொடு, நீ விளையாட வரக்கூடாதுங்கிறான். கர்ணனை விளையாட வரக்கூடாதுன்னு அன்றைக்கி நிப்பாட்டினாங்க. அப்போ நீ வந்து இங்கே இந்த மன்னனாக இருந்தால், சத்திரியனாக இருந்தால் மட்டும்தான் இப்படிலாம் வரணும், நீ போ அப்படின்னா, இவ என்னடா இது எனக்கு நாடு இல்லையா அப்படின்னா, துரியோதன என்ன செய்கிறான், தனக்கான ஒரு நாட்டை கர்ணனுக்கு, நீ தான்டா அந்த ஏரியாவுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறான். இந்த துரியோதனன்னு வில்லன்ட்டானுங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரியா? மனைவியை வச்சு சூதாடிய தருமனை நல்லவேம்பாங்க, இருக்கட்டும், விட்டுருங்க. இப்போ இந்த கர்ணன் வந்து ஒரு வாத்தியார்ட்ட போய் படிக்கிறாருங்க, குருகுலம். இப்போ ஆரியன் ரவி சொன்னார்லவா, அந்த மாதிரி குருகுலம். எப்படி பழைய காலத்தில் குருகுலம் ரொம்ப சிறப்பாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த குருகுலத்தில் தங்கி அவர் கல்வி பயில்கிறார். மத்தியானம் சாப்பாட்டை முடிச்சுட்டு வாத்தியாருக்கு தூக்கம் வருது, கர்ணனோட வாத்தியாருக்கு. கர்ணன் மடியில் அந்த வாத்தியார் படுத்து தூங்குறார். கர்ணன் மடியில் வாத்தியார் படுத்து தூங்கும்போது ஒரு கரு வண்டு ஒன்று வாத்தியார் அழைக்குது, தொலைச்சி வாத்தியார் தெரிஞ்சு ரத்தமாக வருது. கர்ணனுக்கு பயம், லேசாக ஆடுனாலும் வாத்தியார் முழிச்சிருவார், வாத்தியார் முழிச்சா திருப்பி பாடம் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அதுக்கு வண்டு கிடையே பரவாயில்லன்னு கர்ணன் நினச்சிருப்பான். சும்மா தமாசத்துக்கு சொல்கிறேன், கர்ணன் என்ன நினச்சிருக்கான் அப்படின்னா, ஆடினா வாத்தியார் முழிச்சிருவார், வாத்தியார் அசந்து தூங்குறார், வாத்தியாரை எழுப்பிடக்கூடாது, அதுக்கு வண்டு கடியை நம்ம தாங்கிக்கலான்ட்டு ஆசிரியரின் மீது கொண்ட பற்றில் வண்டு கடியை தாங்கிட்டு உட்காந்துருக்கான். இந்த வண்டு துளைத்ததுல அந்த ரத்தம் அப்படியே வலிந்து ஓடி வாத்தியாரோட கன்னத்துல அப்படியே பட்டு இறங்குது. அந்த சூடான ரத்தம் இறங்கியதுடன் வாத்தியார் பதறி முழிச்சு பார்க்கிறாரு, பார்த்தா ரத்த காடு. இப்ப நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க, நானா இருந்தா சரி நினைச்சுவேன், ஐயையோ என்ன இப்படி ஆயிப்போச்சே, ஏ பாலா போன வண்டே இப்படி கடிச்சுக்கிட்டே, கர்ணா ஓடியாடா ஆஸ்பத்திரிக்கு போலாம் அப்படின்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவோம். இப்ப ஆஸ்பத்திரிக்கு போவோம், அன்னைக்கு என்ன நினைச்சுவோம், மருந்து இருந்த போட்டு கெட்டியிருப்போம், இதானாங்க. ஆனால் அந்த வாத்தியார் என்ன கேட்டார்னா, ஆரியன் ரவி அவர்களே, யாரையா வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணி இந்த கதையெல்லாம் கேட்டுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச கதை தான் இருந்தாலும் கேட்டுங்க. வண்டு துளைத்த கர்ணனை பார்த்து வாத்தியார் கேட்கிறார், உண்மையை சொல், நீ பிராமணனா, எப்படி உண்மையை சொல்லு, நீ பிராமணனா அப்படின்னு கேட்குறார். அவனுக்கு தான் தான் யாருன்னு தெரியாத கர்ணனுக்கு, ஐயா தெரியாதியா, நான் யாருன்னு தெரியல, எங்கள் அம்மா பிறந்த உடனே ஆற்றுல விட்டுட்டா, நான் யாருன்னு தெரியலேன்னு கர்ணன் சொல்கிறான். நீ பிராமணன் இல்லை, எப்படி கண்டுபிடிச்ச அப்படின்னு கேட்குறாரு. ஒரு பிராமணனாக இருந்தால் உன்னால் இந்த வலியை தாங்கி கொண்டு இவ்வளவு நேரம் பொறுமையாக இருக்க முடியாது, நீ வலியை தாங்குகிற சக்தியோடு இருக்கிறாய், எனவே நீ பிராமணன் இல்லைன்னு வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டாரு. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தாசில்தார் விஏஓ வெள்ளக்காரன் எல்லாம் இல்லாமல் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டுபிடிச்சிட்டார். ஏன்னா வெள்ளக்காரன் வந்து தான் அங்கே சர்டிஃபிகேட் ஜாதியை கொண்டு வந்துட்டான், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொண்டு வந்துட்டான், இவங்க கொண்டு வந்துட்டாங்க எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அவன்லாம் இல்லாமலே வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டார். சரிப்பா இருந்துட்டு போன இப்போ என்ன, நான் யாராக இருந்தால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன், பிராமணர்கள் மட்டும்தான் கற்றுக்கொள்ள வேண்டும். மகாபாரதத்தில் இருக்கு சார், நான் இல்லாத பொருள் அதை சொல்லலையே. சரி விடியா, அதான் கற்றுக் கொடுத்துட்டியே, நான் தான் கற்றுக்கிட்டேனே, ஆனது ஆகிப்போச்சு போ, சொல்லி கொடுத்துட்ட போ அப்படின்னா, நோ, நான் பிராமணர்களுக்கு மட்டும்தான் கற்றுக் கொடுப்பேன். சரி இப்போ என்ன செய்யலாம், நான் உனக்கு ஒரு சாபம் கொடுக்குறேன், என்ன சாபம், நீ கற்றுக்கொண்ட மொத்த வித்தைகளையும் உனக்கு மறந்து போகும் தெரு. சார் என்ன அநியாயம் பாருங்க சார், வெள்ளக்காரனா சார் சாபம் கொடுத்தான், வெள்ளக்காரனா இப்படி பண்ணா, யார் சாபம் கொடுத்தது, ஏன் சாபம் கொடுத்தார், ஏன் கர்ணனுக்கு சாபம் கொடுக்கப்பட்டது, அவனுடைய கல்வி அவனிடமிருந்து பறிக்கப்பட்டதே, ஏன் பறிக்கப்பட்டது, ஏனென்றால் அவன் பார்ப்பனர் இல்லை என்ற ஒரே காரணத்திற்காக கர்ணனின் கல்வி கர்ணனிடமிருந்து பறிக்கப்பட்டுச்சு, மகாபாரதத்தில் அடிச்சு வச்சிருக்கிறான்டா, போய் படிக்க வேண்டும் மாண்புமிகு நம்முடைய ஆளுநர் ஆரியன் ரவி அவர்கள் மகாபாரத எழுதி வச்சிருக்கிறான். நீங்க பேசுறீங்க, இன்னொரு சீன் அப்படியே கட் பண்ண, ஏகலைவன் இதே மாதிரி போய் படிக்க போறான், வாத்தியார் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறார், நான் சத்திரியனுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பேன், சாதி திருப்பி அவன் என்ன பண்ணுறான் பரவாயில்லன்ட்டு வாத்தியாரை நினச்சி வாத்தியார் மாதிரியே ஒரு சிலை செஞ்சு வாத்தியாரையே மனசில் நினச்சி வில்வித்தை பட்டிச்சு பிரம்மாதமான வில்வித்தையில் பெரிய வீரனாயிட்டான். நம்ம சீடனை முஞ்சி ஒரு சீடன் வந்திருக்கான், யாரான்னு பார்த்தா ஏகலைவன். வாத்தியார் வீட்டு கேட்குறாரு, யார் அவனுக்கு குரு,
ஐயா நீங்க தான் ஐயா, நானா? நான் சாதி பார்த்துலாம் சொல்லிக் கொடுப்பேன், உனக்குலாம் சொல்லிக் கொடுத்துருக்க மாட்டேனே. நீ எப்படி படிச்ச ஐயா? ஆமா ஐயா, நான் வந்தேன்யா. நீங்க வந்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்டீங்க ஐயா. ஏன்னா இப்ப கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சு தான் எல்லாம் நாசமா போச்சுன்னு பேசுறாங்களே, அதுக்காக சொல்றேன். அன்னைக்கே கேட்டிருக்கான், நீங்க எனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க ஐயா. இன்னைக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்பது நீ படிக்க வேண்டும் என்பதற்காக கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கேட்கப்படுகிறது. யாரெல்லாம் படிக்க கூடாது என்று சொன்னீர்களோ அவர்கள்லாம் படிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு சாதி சான்றிதழ் கேட்கப்படுகிறது. அன்னைக்கு தலைகீழ கேட்கப்பட்டுச்சு. அன்றைக்கு சாதி என்னன்னு ஏன் கேட்டான்னா, நீ படிக்க கூடாதுங்கிறதுக்காக கேட்டான். இப்ப ஏகலவன் அவர் கேட்கிறாரு, ஐயா நான் உங்களை மனசுல நினைச்சே படிச்சிட்டேன் ஐயா. தப்பு 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 கூடாது. சரியா படிச்சுட்டேன், இப்ப என்ன பண்ண போற? நீ என்ன மனசுல நினைச்சுதான படிச்ச? எப்படி நான் தானே உனக்கு குரு? ஆமா, குருவுக்கு காணிக்க கொடு. என்ன வேணும்? உன் கட்டை விரலை கட் பண்ணி எனக்கு தாம்பாளத்துல வச்சு வெத்தலைவாக்கு பழம்லாம் வச்சு எனக்கு காணிக்கா கொடுறான்ட்டான். ஏகலைவன் தன்னுடைய கட்டை விரலை வெட்டி கட் பண்ணி தாம்பாளத்துல வச்சு காணிக்கா கொடுத்தான். நாட்டோரே நல்லோரே, தமிழ் கேள்வி சொந்தங்களே, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. கட்டை விரல் இல்லாமல் ஒருத்தனால அம்பு எய்ய முடியுமா? வில்லுல நாண பூட்டி அம்பு எய்ய முடியுமா? முடியாது. அப்போ அவனுடைய வித்தை அவனிடமிருந்து பறிக்கப்பட்டது. காரணம் சாதி. இப்போ எங்கே வெள்ளக்காரன் வந்தான்? எந்த வெள்ளக்காரன் வந்து இதெல்லாம் சொல்லி கொடுத்தான்? ஆனால் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கணும், நீங்கள் வந்து கர்ணனிடமிருந்தும் ஏகலைவனிடமிருந்தும் நீங்கள் வந்து அவருடைய கல்வியையும் கட்டை விரலையும் காது வாங்கி கொண்டிருந்தீர்கள். அதனால்தான் கலைஞர் சொன்னார், இனி கட்டை விரலோ தலையோ எவரேனும் காவு கேட்டால் கேட்டவனின் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை எறியும். கட்டை விரலோ தலையோ எவரேனும் காவு கேட்டால் கேட்டவரின் பட்டை உரியும் சுடுகாட்டில் அவன் கட்டை எறியும். நாங்கள் படிப்போண்டான்னு கலைஞர் சொன்னான். நீங்க ராமாயணத்தில் எந்த வெள்ளக்காரன் தான்? ராமாயணத்தில் நம்ம பலமுறை அந்த கதையை சொல்லியிருக்கோமே, சம்புகன் கதையை. சம்புகன் தவம் செய்த ஒரே காரணத்திற்காக ஒரு பார்ப்பன சிறுவன் செத்து போயிட்டானா? ஏன்னா சம்புகன் சூத்திரனா, சூத்திரன் சாமி கும்பிடக்கூடாது. சாமி கும்பிட்டான், அவன் தலையை போய் வெட்டிட்டு வா ராமான்னு சொன்னவுடன் ராமபிரான் வந்து சம்புகனின் தலையை வெட்டினார். ஆரியன் ரவி இதற்கெல்லாம் பதில் சொல்லணும். சும்மா அவங்க போக்கில் அப்படியே கதை விடக்கூடாது. அம்பேத்கர் வந்து எங்கே போய் படிச்சு வர்றாரு? வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று படித்து வந்தார், லண்டனுக்கு சென்றார் இல்லையா? வெள்ளக்காரன் படிக்கக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா அவரை நிப்பாட்டியிருப்பாள. அவர் தனக்கு விசா வேண்டும் என்று எழுதினார். அந்த அம்பேத்கருடைய விசாவுக்காக காத்திருக்கிறேன், நான் விசாவுக்காக காத்திருக்கிறேன் என்று அம்பேத்கருடைய எழுத்துக்களை ஆரியன் ரவி படிக்கணும். அவர் விசாவுக்காக காத்திருந்தது வெளிநாட்டுக்கல்ல, வெளிநாட்டிலே வெளிநாட்டுக்கு போறதுக்காக விசாவுக்காக காத்திருந்தாரு. வெளிநாடுகளுக்கு அவர் போய்விட்டார், வெளிநாடுகளுக்கான விசா அவருக்கு கிடைத்து விட்டது. அவர் விசாவுக்காக காத்திருக்கிறார் என்று எழுதியது பொது வீதியில் நடமாடுவதற்கு, பொது குளத்தில் தண்ணீர் எடுப்பதற்கு. என்ன நீங்க வந்து கதக ஐயா வைகுண்டர் யாரை எதிர்த்து இங்கே வந்து அவருடைய பணியை செய்தார்? ஐயா வைகுண்டர் அவதரித்ததனுடைய நோக்கம் என்ன? தாள கிடப்பாறை தற்காப்பதுவே தர்மம் என்று சொன்ன ஐயா வைகுண்டர் வெள்ளைக்காரர்களுக்கு எதிராகவா சொன்னார்? வெள்ளைக்காரனா வந்து சொல்லி கொடுத்துட்டு போனா எல்லாத்தையும்? யார் சொல்லி கொடுத்துட்டு போனா? என்ன நீங்க எத்தனை நாள் இப்படி ஏமாத்துவீங்க? இன்னும் ஏமாத்துறாங்க தைரியமா இல்லையா? நீங்க அங்க வந்து கட்டை வரல காவு வாங்கி கொண்டிருந்த பொழுது, கர்ணனிடமிருந்து அவனுடைய வித்தை பறிக்கப்பட்டு கொண்டிருந்த பொழுது, இங்கே கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புயினும் கற்கை நன்றே என்று தமிழ் சொன்னது. ஒருவன் ஒருமைக்கும் தான் கற்ற கல்வி அவன் எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று சொன்னது. கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை என்று சொன்னது. கல்வியினுடைய சிறப்புகளை எல்லாம் நாங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன தமிழ் சமூகம் பார்ப்பனர்களுடைய ஆதிக்கத்தால், ஆரியத்தினுடைய ஆதிக்கத்தால் தமிழ் சமூகமும் சில காலம் பின்னோக்கி இழுத்து செல்லப்பட்டுச்சு. கல்வி உள்ளிட்டவற்றில் எங்களுடைய உரிமை மறுக்கப்பட்டுச்சு. தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு என்று இங்கே சாதி அடக்குமுறைகளுக்கு உள்ளாக்கப்பட்டார்கள் தமிழ் சமூகம். அப்ப இங்க வெள்ளக்காரன் கல்வி கொடுத்தான், அதனாலதான் பெரியார் வெள்ளக்காரன் ஆதரிச்சார். அப்பதான் ஐயா வைகுண்டருடைய, நீங்க வந்து ஏன் ஐயா வைகுண்டரை வந்து தூக்கி இன்னைக்கு வந்து கொண்டாடுகிறோம் அப்படின்னா, நீங்க சொன்னதெல்லாம் உடைத்து எரிந்தார்கள். நீங்க அப்பதான் பெரியார் எழுந்து வந்து என்ன செய்யறாரு, ஏண்டா படிக்க கூடாதுன்னு கேட்கிறார். படி காமராஜர் படினார், பெரியார் படினார்,
அயோத்திதாச பண்டிதர் கல்வி குறித்து இங்கே நிகழ்த்திய மாபெரும் பணிகள், அம்பேத்கர், இப்போ இவங்க எல்லாம் நீங்கள் பெருந்தலைவர் காமராஜர், பெரியார், அண்ணா, கலைஞர், அங்கே அம்பேத்கர், அதற்கு முன்பாக இங்கே அயோத்திதாச பண்டிதர், கக்கன், ஜீவானந்தம், எத்தனை பேர் எல்லாரும் இங்கே பெரும் போராட்டங்களை நடத்தி தமிழ் சமூகத்தை கொஞ்சம் நகர்த்திருக்கு. நீங்கள் இன்னைக்கு வந்து வெக்கமே இல்லாமல் கதை விடுறீங்க. சரி, நான் இப்போ என்ன கேட்குறேன், அவரே அதில் ஒன்று சொல்கிறார். ஒரு போரின் பொழுது வந்து சொன்னாங்களாம், எழுதி வச்சிருக்காங்க அந்த புத்தகத்தில், பிராமணர்கள், வைசியர்கள், சத்திரியர்கள், சுத்திரர்கள் எல்லோரும் ஒன்றாக திரண்டு வெள்ளக்காரனை எடுத்து போரிட வேண்டும் என்று அழைத்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு புரியவே இல்லை, பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சுத்திரர்கள் என்று வெள்ளக்காரன் எழுதி வச்சோன்னா அதுக்கு முன்னாடியே இருக்கா? அதுக்கு முன்னாடியே இருக்குது. அப்போ அதை எழுதி வச்சது யாரு? அதுப்போ அதில் பிராமணன்னா யாரு? யார் பிராமணன் என்று சொல்லப்படுகிறது? தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன், அப்படி ஒருத்தன் பிறக்க முடியுமா? தோளிலிருந்து பிறந்தவன் சத்திரியன், அப்படி ஒருத்தன் பிறக்க முடியுமா? அப்போ இது என்ன லாஜிக்கு? பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன தமிழ், நீங்கள் வந்து பிறப்பின் அடிப்படையிலேயே பேதத்தை கற்பிச்சு ஒருத்தன் இங்கே பிறந்தா ஒருத்தன் இங்கே பிறந்தான்னு எழுதி வச்சுவிட்டு, வெள்ளக்காரந்தான் வெள்ளக்காரந்தான் வெள்ளக்காரந்தான்னு சொன்னால் இன்னி வரைக்கும் மெக்காலேவை திட்டுவார் ஹெச் ராஜா. ஏன் தெரியுமா? மெக்காலேவினுடைய கல்வி முறையால் தான் தமிழ்நாடு உயர்ந்தது, இந்தியா ஓரளவுக்கு வளர்ந்துச்சு, எல்லாரையும் ஏற்று கேள்வி கேட்டான், ஆய்வு படிப்புகள் வந்துச்சு, ஆராய்ச்சி படிப்புகள் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சு? குருகுலத்தில் போய் வாத்தியாருக்கு துணி துவச்சு போட்டுட்டு வாத்தியார் ஜாதி பார்த்து சொல்லிக் கொடுப்பார். இவ்வளவு எதுக்கு சார்? சேரன் மகாதேவி குருகுல போராட்டத்தை எடுத்து படிக்க சொல்லுங்க. சேரன் மகாதேவி குருகுலத்தில் என்ன நடந்துச்சு போய் படிக்கட்டும். ஆரியன் ரவி வெள்ளக்காரனா பண்ண அந்த ஏற்றத்தாழ்வுகளை, பார்ப்பனை விட்டு சிறுவர்களுக்கு ஒரு இடத்துல சாப்பாடு, சூத்திரர்களுக்கு இன்னொரு இடத்துல, நீங்கள் அப்படி தானே குருகுலத்தை நடத்துனீங்க? வெள்ளக்காரன் அப்படி நடத்தலையே, என்ன பேச்சு இதெல்லாம்? அப்போ தொடர்ந்து மக்களை என்ன செய்கிறார்கள் இவர்கள்? ஏமாற்றுகிறார்கள், மடைமாற்றுகிறார்கள். அவன் அவன் நாட்டில் அப்போ ஏன் ஜாதி இல்லை? இந்த கேள்விக்கெலாம் பதிலே வராது ஆரியன் ரவிட்ட. சரி, இப்போ நான் நிறைவாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். ஆரியன் ரவி வேணால் ஒன்று செய்யட்டும், பழைய முறை ஒன்றை கொண்டு வருவோம், குருகுலம், வெள்ளக்காரன் கல்வி வேண்டாம்னு ஒரு முடிவுக்கு வருவோம். யாருக்கெல்லாம் வேண்டாம்? உங்களுக்கெல்லாம். யாரெல்லாம் அது கேடு என்று நினைக்கிறீர்களோ நீங்கள் ஒரு குருகுலத்தை தொடங்குங்க. அந்த குருகுலத்தில் பிராமண, சத்திரியன், வைசியன், சூத்திரன், அவனுக்கு ஒரு வேலை, பிராமணனா மந்திரம் ஓதணும், சத்திரியம்னா போய் சண்டை போடணும், வைசியம் வியாபாரம் பண்ணட்டும், இப்படிலாம் நீங்கள் பிரித்து வச்சுருக்கீங்க இல்லையா? சூத்திரன் இவர்களுக்கு பணிவிடை செய்யட்டும், இப்படி ஒரு சிஸ்டத்தை வச்சுக்கோங்க. வேறு மற்ற சாதியெல்லாம் அழிச்சிருவோம், மற்ற சாதியெல்லாம் அங்கே கிடையாதுன்னு வச்சுப்போம். இங்கே இருக்கக்கூடிய சமகாலத்தில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கக்கூடிய சாதிகள்லாம் வேண்டாம். இதை மட்டும் இந்த வர்ணங்களின் அடிப்படையில் ஒன்று வைப்போம், வர்ணங்கள்னு வச்சுப்போம். இது சாதி, அது வர்ணம் அப்படி வச்சுப்போம். அந்த வர்ணத்தின் அடிப்படையில் இங்கே பள்ளிகள் நடக்கும், குருகுலம். இதை ஏற்றுக்கொள்பவர்கள் இங்கே வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. ஆரியன் ரவி அவர்கள் குடும்பத்தினர் அல்லது அவங்க விரும்பக்கூடியவர்கள், இதை விரும்பக்கூடியவங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த நீங்கள் சொல்கிறீங்களா அடிமை வெள்ளக்காரன் பரவாயில்ல இருக்கட்டும், நாங்கள் அந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்த கல்வி முறையில் நாங்கள் எங்கள் பிள்ளைகளை சேர்த்து படிக்க வச்சு நாங்கள் என்ன செய்கிறோம், டாக்டராகவோ இன்ஜினியராகவோ சாஃப்ட்வேர் இன்ஜினியராகவோ சயின்டிஸ்டாகவோ நாங்கள் இந்த பக்கம் போய்க்கிறோம். நீங்கள் அதுதான் சிறந்த சிஸ்டம்னு சொல்கிறீங்க இல்லையா? கொண்டு போய் அதில் படிக்க வைங்க, வைப்பீங்களா? பாஜக இருக்கக்கூடிய முக்கால்வாசி அமைச்சர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடுகளில் வெள்ளைக்காரர்களினுடைய நாடுகளில் வெள்ளைக்காரர்களின் கல்வி முறையின் கீழ் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்பாவி மக்கள் இங்கே தூண்டி விடுறான், தூண்டி விட்டு சண்டை போட்ட விட்டுக்கலாம். அவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் வெளிநாட்டில் படிக்குது, கூட்டு வாங்க, இங்கே கூட்டு கொண்டு வந்து குருகுலத்தை நடத்தி அங்கே படிக்க வைங்க. நாங்கள் அந்த மெக்காலேவினுடைய கல்வி திட்டத்திலேயே படிச்சுக்கிறோம் ஐயா, எங்களுக்கு இதுதான் சிறந்தது என்று நாங்கள் தெரியும். அதனால தான் எங்களுடைய வாழ்வில் மாற்றங்கள் ஏற்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். நீங்கள் பின்னாடி இழுக்க பார்க்குறீங்க, நாங்கள் வரமாட்டோம், ஆளை விடுங்க சாமின்னு சொல்லிட்டு இந்த அளவிலே நாம் இந்த வீடியோவை நிறைவு செய்வோம். மீண்டும் ஒருமுறை தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று அன்போடு கேட்டு விடைபெறுகின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி.